அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் நமக்கு தெரிந்த கோவில்கள்லேயே பல அதிசயங்கள் நிறைந்த கோவில்களாக இருக்கின்றதுங்க அப்படிப்பட்ட கோவில்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிறைந்த கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ நந்திகேஸ்வரர் அனுமன் போன்ற தோற்றத்துடன் உள்ளாருங்க இரு கரங்களையும் கூப்பி மான் மழுவுடன் உள்ளார் மான் மழுவினை மறுத்துவிட்டு பார்த்தால் இந்த நந்தி அனுமன் போன்றே காட்சியளி பாருங்க இவை ரொம்பவே அதிசயம் நினைந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் கோபுரத்தின் நடுவிலிருந்து கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லும் அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கிடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேசரர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த அமைப்பு அக்கால சிற்பிகளின் அபரிமிதமான திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது மூன்றாவதாக திருவண்ணாமலையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம் இங்குள்ள பொன்மலைநாதர் கோவிலில் அருப்பாளிக்கும் கனக கிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீரில் அபிஷேகம் செய்கின்றார்கள் காலையில் இரண்டு மணி நேரம் மட்டுமே பூஜை செய்வார்கள் சிவராத்திரி அன்று விசேஷ பூஜைகள் உண்டுங்க அடுத்ததாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இதுபோல் செய்வதில்லை அடுத்து கும்பகோணம் நல்லம் தளத்தில் உள்ள ஆலயத்தில் நடராசர் சுயம்பு வடிவில் காட்சி தருகின்றார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரம்பும் நன்கு தெரிகின்றன இவரை சற்றே தொலைவிலிருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியவர் போலவும் அருகிலிருந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகின்றாருங்க இதுவும் அதிசயமிக்கதாகவே இருக்கின்றது அதையடுத்து விழுப்புரத்தை அடுத்த ரிஷி வந்தியத்தில் உள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேனா அபிஷேகம் நடைபெறும் லிங்க பானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்து கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தைக் காணலாம் மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாக தாங்க தெரியும் ஆனால் இந்த வேளையில் மட்டும் அதிசயமாக இருக்கின்றது அடுத்ததாக சோட்டானிக்கரை கரை அம்மன் ஒரு நாளுக்கு மூன்று விதமான ஆடைகள் அணிந்து மூன்று வடிவங்களில் காட்சி தருகின்றாள் காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும் வேளையில் செந்நிற ஆடையுடன் லட்சுமி தேவியாகவும் மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் காட்சி தருகின்றாள் இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறுமா அடுத்ததாக அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுளி என்ற ஊர் இங்குள்ள சிவன் கோயிலில் காணப்படும் நடராஜர் பச்சில மூலிகையால் ஆனவர் அடுத்ததாக தஞ்சை அருகே தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வர் ஆலய கருவறை விமானம் சந்திர வைத்து கட்டப்பட்டு உள்ளது இக்கள் சந்திரனிடமிருந்து கிரணங்களை பெற்று நீராக்கி அதை இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை மூலலிங்கத்தின் மீது விலை செய்து அபிஷேகம் செய்கின்றது நாம் சாதாரணமாக கோயில் உண்டியலில் பணம் ஆபரணங்களைத்தான் காணிக்கையாக போடுவோம் ஆனால் இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்தில் காணிக்கையாக காசோலை எழுதி போடப்படுகின்றனர் அதாவது செக் எழுதி போடப்படுகின்றனர் உலகிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் தலைநகரான கோலம்பூரில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூற்றி நாற்பது அடி உயரம் கொண்ட சிலை இது தமிழக சிற்பிகள் பதினைந்து பேர் சேர்ந்துதான் இச்சிலையை உருவாக்கினார்கள் அடுத்ததாக திரு கண்ணம்மங்கை தளத்தில் உள்ள தாயார் சன்னதியில் இரு ஜன்னல்கள் உள்ளன இதில் தேனீக்கள் கூடு கட்டுகின்றன தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேனீக்கள் வலப்புற ஜன்னலில் கூடு கட்டுகின்றன ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும்போது இடப்புற ஜன்னலில் கூடு கட்டுகின்றன இந்த அதிசயத்தை இன்றும் காணலாங்க மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை ஆவுடையார் கோவில் திங்கட்கிழமை மட்டுமே திறந்திருக்கும் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மட்டுமே வழிபாடு நடத்தப்படுது பிற நாட்களில் கோயில் மூடியிருக்குங்க இவையும் அதிசயம் என்றே சொல்லலாம் மேலும் ராமநாதபுரத்திற்கு வடைகளுக்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் உள்ள அரசமரம் விழுது விடுகின்றது அதன் விழுது நிலத்தில் படிந்து மரமாகிவிட்டால் மூலமரம் பட்டு போய்விடுமாம் பிறகு புதிய மரம் வளர்ந்து விழுது விடுமாம் இப்படி ஓர் அதிசய அரச மரம் தல பெருமை சேர்க்கின்றதுங்க அடுத்ததாக திவ்ய தேசமான திருவட்டாற்றில் சயன கோலத்தில் உள்ள பெருமாளை மூன்று வாசல் வழியாக தரிசிக்க வேண்டும் முதல் வாசலில் சிரசை தரிசிக்கலாம் இரண்டாவது வாசலில் சரீர தரிசனத்தை பெறலாங்க மூன்றாவது வாசலில் பாத தரிசனம் பெறலாம் கேரள கோயில் என்பதால் கமகமக்கும் சந்தனத்தை அரைத்து பிரசாதமாக கொடுக்கின்றார்கள் இங்குள்ள ஆறு வட்டமாக இருப்பதால் இவ்வூருக்கு திருவட்டாறு என்று பெயர் பெற்றது அடுத்ததாக மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு வலதுபுறம் குழந்தையை அதாவது முருகனை இடுப்பில் ஏந்திய நிலையில் உள்ள பார்வதி அம்மனை தரிசிக்கலாங்க இந்த அபூர்வ காட்சி எங்கும் காண கிடைக்காதது அதே போல பெரும்பாலும் கோவில்கள்ல எல்லாம் வெண்கலம் பஞ்சலோகம் அல்லது கர்சிலைகள் தான் இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா உருவங்கள் மரத்தினால் ஆனவை அரிசி பருப்பு காய்கறிகளை சேர்த்து சமைத்ததே பிரசாதமாக படைக்கப்படுது இதற்கு பாக் என்று பெயருங்க பொதுவாக ஆஞ்சநேயருக்கு தான் வடைமாலை சாற்றுவாங்க ஆனால் திருவையாறு தளத்தில் தெற்கு கோபுர வாசலில் வீற்றிருக்கும் ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை சாற்றும் வழக்கம் இன்றும் நடைபெறுகின்றது சில சமயம் லட்சம் வடைகளை கொண்ட மாலைகள் கூட சாற்றப்படுவதுண்டுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூரில் நூற்றி ஒரு சுவாமி மலைப்பகுதியில் உள்ள ஒரு குகையில் சுமார் ஓரடி உயரமுள்ள கல் அகல் விளக்கு இருக்கின்றது இந்த விளக்கில் இளநீர் விட்டு எரித்தால் விளக்கு அழகாக இருக்கின்றது இவ்வாறு விளக்கு ஏற்றுபவர்களின் குடும்ப துன்பங்கள் நீங்கி மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கின்றது இளநீர் விளக்கை அது இருக்கும் இடத்திலிருந்து சற்றே இடம் மாற்றினாலும் அது எரிவதில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கின்றதுங்க மேலும் முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் என்ற சிறப்பை புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஒற்றை கண்ணூர் தலம் பெறுகின்றது முதலாம் ஆதித்த சோழன் இக்கோயிலை கட்டியதாக கூறுகின்றனர் இக்கோயிலில் முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளதுங்க முருகப்பெருமான் ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையுடனும் மறு திருக்கரத்தில் சின்முத்திரையுடனும் இருந்து அருள் பாலிக்கின்றார் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் நவசக்தி விநாயகர் கோவிலின் கருவறைக்கு பின்புறம் ஆவுடையார் லிங்கம் உள்ளது இந்த லிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாம் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் காசியில் உள்ள லிங்கத்திற்கு செய்த பலன் கிடைக்குமா இங்கு பக்தர்கள் அனைவருமே அபிஷேகம் செய்யலாம் இந்த கோயிலின் பாதி பகுதி தமிழ்நாடு எல்லையிலும் மீதி பகுதி ஆந்திரா எல்லையிலும் உள்ளது அதே எல்லா பெருமாள் கோவில்களையும் தீர்த்தம் துளசி குங்குமம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் இவற்றுடன் மிளகும் சேர்த்து கொடுப்பது கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள திரு வேங்கடநாத பெருமாள் கோயிலில் மட்டும்தான் மேலும் நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் பாளையங்கோட்டையை கடந்தவுடன் ஒரு பிள்ளையார் கோயில் உள்ளதுங்க இங்கு தேங்காய் விடலை போட்டால் சிரட்டை தனியாகவும் அதாவது கொட்டாங்குச்சி தனியாகவும் தேங்காய் தனியாகவும் சிதறுமாம் இந்த பிள்ளையார் சிரட்டை பிள்ளையார் என்றே அழைக்கப்படுகின்றாருங்க இவ்வாறாக நமக்கு தெரிந்த கோவில்கள்லேயே நமக்கே தெரியாத பலவிதமான அதிசயங்கள் இருந்த கோவிலாக இந்த இருபத்தி இரண்டு கோவில்களும் இருக்கின்றதுங்க எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்